அரசியல் வியாதிகள். அதற்கடுத்து சொன்னார்கள் கல்வியாளர்கள். இன்னைக்கு கலவரம் செய்யறவங்க பூரா கல்வியாளர்கள் தான். கோர்ட்ல கலவரம் நடக்க நீண்ட காலம் வக்கீல்களாக இருந்தவர்கள், நீதிபதிகளாக இருந்தவர்கள் கலவரம் செய்கிறார்கள். குற்றவாளிகளுக்காக வேண்டி வாதாடுகின்ற அத்துணை வக்கீல்களும் கல்வியாளர்கள் தான், படித்த மேதைகள் தான், நிறைய படித்தவர்கள் தான். ஊழலையும் லஞ்சத்தையும் இந்த நாட்டிலே உருவாக்கியவர்கள். அவர்கள் தேச ஒற்றுமைக்கு பாடுபடவே மாட்டார்கள். ஏண்டா கல்லோடு நிக்கிறேன்னு கேட்டால் நடுவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஏண்டா கல்லோடு நிக்கிறேன்னு சொன்னா இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க. கலவரத்திற்கு வித்திடக்கூடியவர்கள் கல்வியாளர்கள். நான் தெளிவாக ஒன்றை சொல்லுவேன், ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தது. வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா, எனக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ தா என்று கேட்ட பெருமானார் தலை சிறந்த அரசியல்வாதியாக இருந்தார்கள், நான் மறுக்கவில்லை. கல்வியின் கடலாக இருந்தார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் ஆன்மீகத்திற்கும் கல்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், வெறும் கல்வி இருந்தால் அது வெற்றி பெற முடியாது, அதோடு இறையச்சமும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது அதுதான் ஆன்மீகம், அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவான், லவ் காலலில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபு லகான இப்லீசு அஷ்ரஃப கல்கில்லா. இறையச்சம் இல்லாமல் கல்விக்கு மட்டும் மரியாதை இருந்தால் இபிலிஸ் அவன் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே மிக உயர்வான படைப்பாக மாறிப்போயிருப்பான் என்று அந்த கவிஞர் சொல்வதை போன்று, வெறும் கல்வியால் தேசத்திலே ஒற்றுமையை கொண்டு வந்துவிட முடியாது, வெறும் அரசியலால் தேசத்தில் ஒற்றுமையை கொண்டு வந்துவிட முடியாது. கல்வியோடு ஆட்சி அதிகாரத்தோடு இறையற்ற உணர்வு இருக்கின்ற ஆன்மீகவாதிகள் நினைத்தால்தான் தேசத்தை ஒன்றுபடுத்த முடியும். அப்படி ஒன்றுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். இங்க வந்து கல்வி சிறந்தது அரசியல் சிறந்ததுன்னு பேச வரல. தலைப்பு நாம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், யார் மூலமாக தேசத்தை ஒற்றுமைப்படுத்த முடியும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு இமாம் பெரிய பெரிய சூறாக்கள் ஓதி தொழு வைக்கிறார். பக்ரா சூரா ஓதுறாரு, ஆல இம்ரான் ஓதுறாரு, நிசா ஓதுறாரு, எல்லாரும் புகழ்றாங்க பாராட்டுறாங்க. ஆனா ஒருத்தர் பாராட்டுறதே இல்லை. ஏங்க நீங்க அவரை புகழ்றது இல்லை பாராட்டுறது இல்லை, பெரிய பெரிய சூறாக்கள் ஓதுறார, அவர் ஒது இல்லாம இருக்கிறாருங்கிறது எனக்கு தானே தெரியும்னா. அந்த மாதிரி இங்க கல்வி சிறந்தது நான் ஏற்றுக்கொள்கிறேன், அரசியல் வலுவானது நான் ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை அரசியல்வாதிகள் தேசத்தை ஒன்றுபடுத்தி இருக்கிறார்கள், எத்தனை கல்வியாளர்கள் தேசத்தை ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே கல்வியோடு ஆட்சி அதிகாரத்தோடு இறை பயம், நம்மை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் மட்டுமே தேசத்தை ஒன்றுபடுத்துவதற்கு உதவும் என்று கூறி, என்னுடைய முதல் சுற்று வாதத்தை ஆன்மீகவாதிகளால் மட்டுமே தேசத்தை ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ரொம்ப அற்புதமான முறையில் இதயங்களை ஒன்று சேர்ப்பது ஆன்மீகம் தானே தவிர இதயங்களை கல்வியாலோ அரசியலாலோ ஒன்று சேர்க்க முடியாது. வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சர்ச்சையில் ஈடுபட்டார்கள் இல்லையா. தமிழ்ல வழக்கு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ரெண்டு சொல்ல பயன்படுத்துறான், ஷூட் அப்படின்னாலும் வழக்கு தான், கேஸ் அப்படின்னாலும் வழக்கு தான். ஷூட் கேஸ தள்ளுனா வழக்கு மாறி போயிடுது இல்லையா. பண்புக்குரியவர்களே, கல்வியால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாது, அரசியலால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாது. ஆன்மீகம்தான் உள்ளங்களை கட்டி போடும் அற்புத சாவி என்பதை மிக அற்புதமாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். நீ அடுத்த சுற்று ஆரம்பமாக இருக்கிறது. இதுல ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைப்பின் கீழ் 5 நிமிடங்கள் நிறைவுரையாற்றுவார்கள். தேச ஒற்றுமையை காப்பதற்கு தீர்வாய் அரசியல் எப்படி இருக்க வேண்டும், கல்வி எப்படி இருக்க வேண்டும், ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும் என்று தங்களினுடைய முத்தாய்ப்பான விளக்கங்களை ஒவ்வொருவரும் 5 நிமிடங்களில் அழகாய் தருவார்கள். வாருங்கள். உஸ்மானியா அரபுக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியரே,
தேச ஒற்று